ஹலோ சிஸ்டர்ஸ், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ்ன்னு சொல்ல போகிறேங்க. எந்த பெண்ணாக இருந்தாலும் குழந்தைக்கு முயற்சி செய்கிறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில அறிகுறிகள் தெரிகிறப்போ இது நார்மலாக அப்நார்மலான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அதாவது உறவில் ஈடுபட்ட பிறகு எல்லா பெண்களுக்குமே லீக்கேஜ் வந்து ஆகும். அதுவும் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஓவுலேஷன் பார்த்து ஒன்றா இருந்தப்போ இந்த மாதிரி ஒன்றா இருந்தப்பறம் லீக்கேஜ் வந்துருச்சு அப்படின்னா வந்து அவ்வளோதான், நம்ம ப்ரெக்னென்ட் கிடையாது, லீக்கேஜ் வந்து ஆயிடுச்சு, ஸோ இது நார்மல், இனிமேல் நம்ம இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி விந்து வந்து வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து உடலுறுப்பு பின்னாடி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் உடலுறுப்பு பின்னாடி இதை செஞ்சுங்க அப்படின்னா சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான ஒரு சில இன்ஃபர்மேஷன் கிளியராக சொல்லி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து கணவன் மனைவி சீக்கிரமாக நீங்கள் வந்து குழந்தைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா வந்து ஓவலேஷன் டேட் பார்த்து கண்டிப்பாக ஒன்றா இருக்கணும். அப்படி ஓவலேஷன் டேட் வந்து உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ண தெரியல அப்படின்னா வந்து அதற்கான வீடியோ தனியாக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். வேணுன்ற லிங்க் எல்லாம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நீங்கள் ஒரு அந்த லீக்கேஜ் ஆகாமல் இருக்கணும் என்ன பண்ணுறதை பாருங்கள். நீங்கள் கணவன் மனைவி உறவில் ஈடுபட்ட பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக இது மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கண்டிப்பாக ஆகும். நீங்கள் உறவில் ஈடுபட்ட அப்புறம் கண்டிப்பாக லீக்கேஜ் வந்து ஆகாமல் இருக்காது. அப்படி ஆகிற லீக்கேஜ் வந்து ஹஸ்பண்டோட தான் உங்களோடதான்றதை கிளியராக கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்க, நான் ஹஸ்பண்டோட தான் என்னோடதான்றதை கண்டுபிடிக்கணும்னா, ஏன்னா ஒரு உறவில் ஈடுபடுறப்போ ஆணோட ஒரு சில ஸ்பெர்ம் வந்து விந்தணுக்கள் வந்து உங்கள் உள்ளே போய் அது கருவுக்குள்ளே போய் எதாவது கருவாக உருவாகுது. அந்த டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பெண்ணோட பிறப்புறுப்பில் வந்து ஒரு ஜெல் மாதிரி ஒரு திரவம் வந்து உருவாகும். ஸோ நீங்கள் ஒன்றா இருக்கிறப்போ உங்களுக்கும் ஒரு ஜெல் வந்து உருவாகும், பெண்களுக்கும் ஒரு ஜெல் வந்து, ஆண்களுக்கும் ஒரு ஜெல் வந்து உருவாகும். பட் வந்து நம்ம அதனால் ஆண்களோட இது வந்து உள்ளே போகிறதால நம்ம வந்து பெண்களோட இது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒன்றா இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு யாரு வந்து வெளியே வருதுன்றதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அதாவது நீங்கள் அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இப்போ உங்கள் பிறப்புறுப்பில் லீக்கேஜ் ஆகிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது கையில் எடுத்து பாருங்கள். கையில் எடுத்து பார்க்குறப்போ அது சளி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது உங்களுடையது சரிங்களா. திக்காக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது உங்களுடையது. வாட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஹஸ்பண்டோடது சரிங்களா. நீங்கள் ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா வந்து சளி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோடது, வாட்டர் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அவங்களோடது. ஸோ அதனால் இது மாதிரி எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக அங்கே ஒன்றா இருந்தால் எல்லாருக்குமே வரும். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற உங்களுக்கு மட்டும் கிடையாது, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க, யாருக்காக இருந்தாலுமே இது மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் கண்டிப்பாக அப்புறம் ஒன்றா ஆக கணவன் மனைவி ஒன்றா கண்டிப்பா அது மாதிரி ஆகும். இது நார்மல்ன்றது நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணும் சரிங்களா. இது வந்து ரொம்ப வாட்டர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க பிரெக்னென்ட் இனிமே ஆக முடியாது நினைக்கவே நினைக்காதீங்க. அந்த வாட்டர் வந்து ஆணோடதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த வாட்டர் மாதிரி இருக்கிறது வந்து தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த தண்ணி வந்து அந்த தண்ணிக்குள்ள வந்து லட்சக்கணக்கான கண்ணுக்கு தெரியாது நிறைய ஸ்பெர்ம்ஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உள்ள போயிட்டு அதுக்கு தேவையான முக்கியமான ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் வந்து ஒரு 10 உள்ள போனா கூட போதவளுங்க, உள்ள போயிட்டு மிச்சமா இருக்கிற அந்த ஸ்பெர்ம் உள்ள போயிட்டு மிச்சமா இருக்கிற வாட்டர் மட்டும் வெளியேறுமே தவிர அந்த விந்தணுக்கள்லாம் வெளியே வரவே வராது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரெக்னென்ட்டுக்கு வந்து ஓவலேஷன் பார்த்து ஒன்றா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகலாம். ஸோ அதனால் உனக்கு வந்து ஒரு லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியாதுன்றதை நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க. உள்ள தேவையான விந்தணுக்கள் போயிட்டு கருப்பையில் பதிஞ்சிட்டு இருப்பாங்க சரிங்களா. வர்றது வந்து வெறும் வாட்டர் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்தை கேளுங்க, வாட்டர் மட்டும்தான் வருது உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியுன்றதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோ. இதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்க. இந்த விந்தணு வந்து விரைவாக உள்ளே போகணும், இந்த விந்தணுக்கள் வந்து வெளியே வரக்கூடாது, எனக்கு லீக்கேஜ் ஆகிற மாதிரி வரக்கூடாதுன்றதை நீங்கள் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா வந்து நான் சொல்கிற விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்றாக இருக்க போகிறன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இயர்லி மார்னிங் ஒரு 3 o'clock ஒரு 4 o'clock இருந்தீங்கன்னா அந்த டைமில் இருந்துட்டு எல்லா பெண்களுக்கும் ஒரு 5 o'clock 6 o'clock மேலே தான் வேலை இருக்கும். ஒரு 1 hour ஆச்சு, ஒரு 20 minutes ஆச்சு வந்து ரெஸ்ட்டில் எடுக்கணும். ஒன்றா இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி ரெஸ்ட்டில் இருக்கணும். ஒரு 20 minutes ஆச்சு ரெஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா வந்து விந்தணுக்கள் மோஸ்ட்லி உள்ளதாக இருக்கும் சரிங்களா. ரெண்டாவது விஷயம் வந்து அது முடித்த உடனே ஹெவி ஒர்க்லாம் பண்ணவே கூடாது, ஒரு 15 minutes ஆச்சு ரெஸ்ட்டில் இருக்கணும். அடுத்து அது முடித்த உடனே உடனே போய் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் போய் யூரின் போகிறதோ வாஷ் பண்ணுறதோ டாய்லெட் போகிறது எல்லாம் பண்ணவே கூடாதுங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா வந்து டக்குன்னு அது வெளியே வந்துடும் சரிங்களா. அதனால் இவ்வளோ நேரம் பண்ணது வந்து அது யூஸ்ஃபுல்லாக எல்லாம் போயிடும். அதனால் ஒரு 20 minutes ஆச்சு மோஸ்ட்லி ரெஸ்ட்டில் இருக்கணும் சரிங்களா. நீங்கள் அது முடித்த உடனே வந்து வாக்கிங் போகிறதோ தண்ணி குடிக்கிறதோ அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஒன்றா இருந்த அப்புறம் மோஸ்ட்லி வந்து படுத்துகிட்டே தான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, எப்படி இப்போ உங்களுக்கு கால்லாம் வலிக்குது அப்படின்னா வந்து கால் மேலே 2 pillows போட்டு கால் தூக்கி வைப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒன்றா இருந்த அப்புறம் 2 pillows போட்டு காலை கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி வச்சிங்க அப்படின்னா வந்து லீக்கேஜ் ஆகாமல் அது உள்ளதே இருக்கும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் படுக்கிற இடம் வந்து செவத்தை ஒட்டினா மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து செவத்து மேலே தூக்கி 2 calls வச்சுருங்க. அது மாதிரி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து லீக்கேஜ்லாம் ஆகவே ஆகாது. இன்னொரு சில பேருக்கு வந்து அவங்க வந்து நைட்டு ஒன்றா இருந்திருப்பாங்க பட் காலையில் தூங்கி எழுந்த உடனே இது மாதிரி லீக்கேஜும், இதெல்லாம் நார்மலுங்க, இது எல்லாம் எல்லாருக்குமே ஆகும் சரிங்களா. உங்களுக்கு தேவையான விந்தணுக்கள் உள்ளே போயிட்டு தேவையில்லாத விந்தணுக்கள் மட்டும்தான் வெளியே வரும். அது வாட்டராக வருது அப்படின்னா வந்து விந்தணுக்கள் எல்லாமே உள்ளே போய் செட் ஆயிடுச்சு, தேவையில்லாத மட்டும்தான் வாட்டர் மட்டும்தான் வெளியே வருதுன்றதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த விஷயம் வந்து ஓரளவு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி
நீங்கள் வந்து உடலுக்கு பின்னாடி லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா கூட இந்த விஷயங்கள் கிளியராக புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணுறாங்க, நீங்களும் சீக்கிரமாக ஒரு அம்மா ஆவீங்க. நன்றி நண்பர்களே.